ஐயா சிவசிவா சினி கிரியேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருமையுடன் வழங்கும் ஒரு குடைக்குள் ஆடியோ லான்ச் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு, நடந்து கொண்டிருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப சீக்கிரம் நாங்கள்லாம் எல்லாம் முழுமூச்சாக ஒர்க் பண்ணார் டைரக்டர் உதயகுமார் அவர்கள். தம்பி உதயகுமார் வந்து ரொம்ப அற்புதமாக, அவர் நல்ல ஒரு டைரக்டர்ன்றதை வந்து நான் கம்போசிங்கில் கண்டுபிடிச்சேன். நல்ல டியூன் செலக்ட் பண்ணுறாரு, நல்ல வரிகள் அவரே கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப நல்லா கம்போசிங்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த ஒரு குடைக்குள் வந்து ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டர் சாமியோட வரலாறும் அவருடைய அற்புதங்களையும் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கூடிய விரைவில் இருக்க பின்னணி இசைக்கோர்ப்பு நடக்க இருக்கிறது. இந்த படத்தின் இரண்டாவது பாகமும் இப்பொழுது நடக்கப் போகிறது. அப்படி ஒரு அற்புதமான வைகுண்டர் அவர்களின் சுவாமி அவர்களின் வரலாற்றை அற்புதமாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கூட இருந்து நம்ம எஸ்ஆர் நிலா அவர்கள் வந்து வசனமெல்லாம் எழுதி ரொம்ப அற்புதமாக, எல்லாருமே கேமராமேன் எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்களும் வந்து ரொம்ப நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி இதை வந்து கூடிய சீக்கிரம் மார்ச் 4ஆம் தேதி வெளியிட இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து 3 பாட்டு மொத்தம், நிறைய பாட்டு இல்லை, அடுத்த பாகத்தில் தான் பாடல்கள் வருகிறது. நிறைய அதிகமான பாடல்கள் இருக்குது இந்த படத்தில். எல்லாரும் நானும் ஒரு டைட்டில் சாங் பாடியிருக்கேன் இந்த படத்தில், ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த நிச்சயமாக இது ஒரு வெற்றி படம், இதில் சந்தேகமே இல்லை. நம்ம திரைப்படத்துக்கு வந்து தேனி சித்தன்றல் தேவாயா இசையமைச்சிருக்கிறாங்க, மிக அருமையாக வந்திருக்கு. நம்ம படத்துக்கு வசனகர்த்தா எஸ்ஆர் நிலா கூட இருந்தே நல்ல ஒரு உதவியாக, எல்லாம் நாங்களாம் ஒரு 20 வருஷ சினிமாவில் உள்ள நண்பர்கள், நம்ம கேமராமேன் ராஜேந்திரன் அனைவரும், ஒரு அனைத்து நண்பர்களின் ஒத்துழைப்போடு நம்ம திரைப்படம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சாங்கெலாம் வந்து ரொம்ப அருமையாக, நம்ம பகவான் எல்லாம் கடவுள் பற்றிய சாங்கு தான், ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படம் வந்து ஒரு 189 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா ஸ்ரீமன் நாராயண வைகுண்டர், அதாவது விஷ்ணு வந்து ஒரு கலி என்னும், நம்ம நாட்டில் வந்து கலி என்கிற ஒரு பல அவதாரங்களில், அதாவது ஒரு 5வது அவதாரத்தில் துரியோதனனாக அவதாரம் எடுத்தார், ஒரு 4வது அவதாரம் ராவணனாக அவதாரம் எடுத்தார், இப்படி ஒவ்வொரு அவதாரத்துலேயும் இப்போ கலி என்னும் இந்த கலி சமயத்தில் நம்ம திருவாங்கூர் மகாராஜாவாக அவதாரம் எடுத்த அந்த மன்னன் கொடுமைகள், அந்த மன்னனின் கொடுமைகள் வந்து ரொம்ப, அவர் 158 வருஷத்துக்கு முன்னே நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஏரியாக்களில் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறதாக அமைஞ்சிருந்து, அந்த கொடுமையில் வந்து நம்ம மக்களை மீட்கிறதுக்காக சுவாமியே நேரடியாக ஒரு 6 வருஷம் தவ வாழ்க்கைக்கு வந்ததற்கான அந்த ஒரு வரலாற்றை தான் நம்ம ஒரு ரத்தின சுருக்கமாக, அவர் வரலாற்று மட்டும் இல்லை ஒரு அற்புதங்களையும் சேர்த்து பதிவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமாக வெளிக்கொண்டு வந்திருக்கோம். நம்ம இசைத்தடல் தேவாசாரை வந்து நாங்கள் வந்து கீழேருந்து நாங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த படத்தின் மூலமாக, இந்த காவியத்தின் மூலமாக அவர் அருகில் போய் போகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து வைகுண்டரை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் இசைத்தடலாக தான் இருந்தார், சொல்ல போகிறோம் சொல்ல போகிறோன்னு ஒரு பாட்டு பாடுனதன் மூலமே இசை புயலாகவே மாறிட்டார். அவர் ஒரு இசை புயலாக மாறிட்டார். அவர் ஒரு வார்த்தையில் இருந்த வைகுண்டா வைகுண்டாவில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் எழுதியிருப்பேன், அந்த 5 பஞ்சபூதங்களாக எங்களுக்கு அவர் காட்சியளிக்கிறார். இதுதான் உண்மை, அவ்வளோ அழகாக ட்யூன் பண்ணிருக்காரு. வைகுண்டா வைகுண்டா அரகரா சிவசவா சாங்கு, 3 சாங்கும் அற்புதம். அவர் வந்து எங்களுக்கு வந்து மனிதனாக தெரியல, அவரே எங்களுக்கு ஒரு அவதாரமாக தான் தெரிகிறார். இதில் அந்த இந்த சமயத்தில் நாங்கள் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம்.